வணக்கம் நண்பர்களே, உள்ளூரிலிருந்து உலகம் வரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒட்டுமொத்த செய்திகளாய் செய்தித்தாள்களில் இடம்பிடித்திருக்கிறது. அதில் எது எது மக்களுக்கு முக்கியமானது என்பதை வடிகட்டி உங்களிடத்தில் தெளிவான ஒரு விளக்கு உரையோடு அதனுடைய மூன்றாவது கோணத்தையும் இணைத்து தருவதில் முக்கிய பங்காற்றி வருகிறது பிரசாத் சிக்னேச்சருடைய வாசி வாசிங்கிற தலைப்பில் வெளியாகக்கூடிய இந்த செய்தி வாசிப்பு. அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டருடைய வியூ தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, பார்க்கலாம். சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேறுகிறது நீட் விலக்கு மசோதா. நீட் விலக்கு மசோதா என்று ஒரு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னைக்கு கூட்ட இருக்காங்க. இதில் நிச்சயமாக நீட் விலக்கு மசோதா நிறைவேறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல். இது இன்றைக்கு காலை 10 மணிக்கு வந்து சட்டப்பேரவை தொடங்கினதுக்கப்புறம் இது தொலைக்காட்சிகளில் மக்கள் நேரடியாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் சட்டப்பேரவையில் என்ன நடக்குதோ அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நேரலையாகவே மக்கள் வந்து அங்கே என்ன நடக்குது, சட்டப்பேரவையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக எல்லா கட்சிகளுமே இந்த நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக கூட இந்த நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் பாஜக மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அதிமுக இதில் பங்கேற்கும் அப்படின்னு நம்ம சொன்ன வார்த்தையிலிருந்து மாறுபட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்குமா பங்கேற்காதா அப்படிங்கிற ஒரு விவரமும் இன்னும் தெரிய வரல. இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் நீட்டு விளக்கு மசோதா இப்போ மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பணும் அப்படின்னா, அதாவது ஆளுநர் ஏற்றுக்குவாரா அப்படின்னா, ஆளுநருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஆகணும். மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கான அதிகாரம்லாம் ஆளுநருடைய வரைமுறையிலே கிடையாது. அவருடைய அதிகாரம் அப்படிங்கிறது அந்தளவுக்குலாம் விசாலமானது கிடையாது. அதை ஆளுநர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுக்கக்கூடியவரை. இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் ஒருவேளை ஆளுநரை பற்றின அந்த பதவி குறித்த புரிதல் இல்லாதவங்களும் சில நேரம் ஆளுநர் பதவிகளில் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி அவர்கள் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. அதை அனுப்புறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கான்னு கேட்டால், அவருக்கு எங்கே அனுப்புறதுக்கான அதிகாரம் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பணும். அவர் பார்த்தா அட்ரஸை மாற்றி இங்கே அனுப்பிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால மறுபடியும் அவருக்கு ஒரு தடவை வந்து அந்த ஆளுநர் மாளிகைக்கு வந்து மறுபடியும் அனுப்பப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பிச்சதை வந்து திருப்பி அவர் சட்டப்பேரவைக்கு அனுப்பிச்சாரு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக, ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டா, உங்கள் வீட்டு முன்னாடி போய் உக்காந்தா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் மதிக்கலைன்னு கேள்வி கேட்டா, அப்போது ஆளுநர் இந்த நாட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தா, இப்படிப்பட்ட குரலை எழுப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கு மதிமுகவினுடைய தலைமை. மதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் துறை வைகோ வந்து இது தொடர்பாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஆளுநர் மறுபடியும் மசோதாவை திருப்பி அனுப்பிச்சாரு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் செயல்படுறாருன்னு சொல்லி நாங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த வேல்முருகன் தலைமையிலான ஒரு குழு வந்து ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் கல்வியாளர் வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த மாநிலத்தில் மட்டும் கிடையாது, அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் முக ஸ்டாலின் மேலே பெரிய அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை பொய்த்து போகாதுங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுநரே தேவையில்லை அப்படின்னு 1974 மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றின சட்டப்பேரவை தான் நம்முடைய சட்டப்பேரவை அண்ணாவினுடைய தலைமையில். அப்போ ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடிங்கிற ஒன்று இருந்தால் தானே பிரச்சனை, தாடியவே வலிச்சு எடுத்துட்டா ஸோ பிரச்சனை தீர்ந்தது இல்லை. ஸோ அதனால் நாட்டுக்கு வந்து ஆளுநர் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவையில்லைன்னு 1974 சட்டப்பேரவையில் தீர்மானம் இருக்குது. ஸோ ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தவங்களே தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் நம்ம சட்டப்பேரவைக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ஒன்றிய அரசு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மாநிலத்துக்கு வந்து அதிகாரம்லாம் கிடையாது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து வழிவகுத்து கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் நீட்டுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அதை எதிர்த்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மூலியமாக இருக்கக்கூடிய அதனுடைய பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாத்துக்குமே சேர்த்து நாங்கள் தான் கட்டணத்தை தீர்மானிப்போம், நாங்கள் தான் என்ன படிக்கணுங்கிறத தீர்மானிப்போம், நாங்கள் தான் மாணவர் சேர்க்கையை நடத்துவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு முடிவை இந்த விளக்கு மசோதாவில் வைக்கலாம். அப்படி வச்சாங்க அப்படின்னா ஆளுநருக்கு பெரிய அளவிலான
ஆப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஏன்னா கட்சி சார்ந்த ஆள்கள் தாண்டி கல்வியாளர்கள் பெரிய அளவில் இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இதாக தான் இருக்குது. ஸோ ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறதுக்கு அசிங்கப்பட்டுட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு தயவுசெய்து நீ விட்டுருங்க ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை கூட ஏற்படலான்னு கட்சி சார்ந்த நபர்கள் சொல்கிறதாகவும் பேப்பரில் இடம் பிடிச்சிருக்கு. இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஹிஜாப் அப்படிங்கிற விவகாரம் வந்து கர்நாடகம் முழுவதும் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டமாக மாறி இருக்கு. எப்படி நம்ம இங்கே ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தினோமோ ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நம்ம திரும்பி பார்த்துச்சோம். அது மாதிரி கர்நாடகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா பர்தா அணியறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் வந்து ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ பர்தா போட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாணவிகள் ஆரம்பித்த போராட்டம் இன்றைக்கி அந்த மாநிலம் முழுவதுமே பெருசாகிருக்கு. அந்த 6 மாணவிகளோட அந்த பிரச்சனை முடியாமல் அதுக்கப்புறம் நாங்கள் ஏன் காவி தொண்டு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து மாணவர்களுடைய நெஞ்சில் நஞ்சை விதைச்சதோட பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ கர்நாடகா. கர்நாடகாவில் ஏற்கனவே மதமாற்ற தடை சட்டம்ங்கிற ஒன்று விஷயத்தை கொண்டு அளவு பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் அமைப்புகள் பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க, ஆனால் அதுக்கு எந்த விதமான மரியாதையுமே கிடைக்கல. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பிறந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையில் படிக்கக்கூடிய இடத்துலையே மாணவிகளுக்கு பெரிய அளவிலான ஒரு துன்புறுத்தல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடின 6 மாணவிகளை தாண்டி இப்போது 1 மாத காலமாக வந்து அந்த மாணவிகள் அனுபவித்த துன்பம் அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை மாணவிகள் எடுத்து வைக்கும்போது மாணவிகளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதே ஆப்போசிட் சைடில் வந்து அதுக்கு எதிர்வினையும் இருந்தது. நாங்கள் நீங்கள் காவி உடைய உடுத்த வேணாம்னு நாங்கள் சொல்லலை, எங்களுடைய மதம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், உங்கள் மதத்துக்குள்ளே நாங்கள் தலையிடலை, உங்கள் மதத்துக்குள்ள விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எங்கள் மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னா மாணவிகள் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே காலேஜுக்குள்ளே அனுமதிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள தனி அறையில் உட்கார வச்சுருக்காங்க. மறுபடியும் இந்த சாதிய ரீதியான ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு எப்படி வந்து சில கட்சிகள் வந்து ஆட்சி பீடத்தில் போய் அமர்றதுக்கு முயற்சி பண்ணுமோ அதே மாதிரியான வேலையை தான் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் மூலியமாக இயங்கக்கூடிய அந்த கல்லூரிகள் வந்து இதே விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாணவிகள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் மாணவிகளை தனியாக, இந்த பர்தா போட்டு வரக்கூடிய மாணவிகளை மட்டும், இந்த ஹிஜாப் விவகாரத்தில் ஈடுபட்ட மாணவிகளை மட்டும் தனியாக உட்காருங்க, யாரோடையும் நீங்கள் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தனியாக ஒதுக்குறதுங்கிறது ஒரு பெரிய பாகுபாடாக பார்க்கப்படுது. இதுக்கு எதிராக கர்நாடகம் முழுவதும் போராட்டம் பிடிச்சிருக்கு. கூடிய விரைவில் கர்நாடகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஒரு போராட்ட களமாக மாற்றுறதுக்கு தயாராகிடுச்சுங்கிறது தான் படிக்கக்கூடிய செய்திகள் மூலியமாக பார்க்க முடியுது. ஏன்னா பெரும்பான்மையான கல்லூரிகளுக்கு இதன் மூலிமா விடுமுறை விட்டுட்டாங்க. இந்த பிரச்சனை பெரிய அளவில் போனதுனால இன்றைக்கி மாணவிகள் தொடர்ந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு இன்றைக்கி தலைமை நீதிபதி ருத்ராஜ் அவஸ்கி தலைமையிலான அமர்வு முன்பு இன்றைக்கி விசாரணைக்கு வருது. பார்ப்போம் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு. இரு அவைகளையும், மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளிலையுமே மறைந்த லதா மங்கேஷ்கருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜாப் விவகாரம் வந்து எதிரொலிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து கல்லூரிக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்ட கர்நாடக மாநிலத்தை எதிர்த்து மக்களவையில் திருச்சூர் எம்பி TN பிரதாபன் அப்படிங்கிறவர் வந்து குரல் எழுப்பியிருக்கார். கர்நாடகாவில் இந்த மாதிரியான இஸ்லாமியர்களை ஒதுக்கக்கூடிய வகையில், சிறுபான்மையினர்களை நசுக்கக்கூடிய வகையில் அவர் குரல் எழுப்பியிருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கிறதுக்கு எதிராக எழுப்பின அவர் குரல் வந்து மக்களவையில் கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் கேட்கப்படலை. இதே மாதிரி மாநிலங்களவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜாப் பிரச்சனையை வந்து பசியா கான் அப்படிங்கிறவர் தொடர்ந்து எடுத்து பேசினார். இப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் ஹிஜாப் விவகாரம் பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் இதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் கேட்டீங்கன்னா இரு அவைகளிலையுமே எதிரொலித்த ஹிஜாப் விவகாரம் கர்நாடக மாநிலத்தில் போராட்டமாக தான் மாறியிருக்கு. இதை தாண்டி மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் வந்து உறுப்பினர்கள் எழுப்பின கேள்விக்கு வந்து சரியான பதில் கிடைக்காது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டியிருக்காங்க மாணவிகள். நீதிமன்றம் மாணவிகளுக்கான ஒரு சரியான பதிலையும் ஆதரவாக நிற்கும் அப்படின்னு இந்த ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை வைத்து பயணிப்போம். அடுத்து, பல மாநிலங்களில் ஆட்சி இழந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் கட்சியோட ஆணவம் குறையலை அப்படின்னு பாவம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம் செஞ்சுருக்கார். யாரை? காங்கிரஸை. சரி, காங்கிரஸ் அவர் ஏன் விமர்சனம் செய்யணும்? ராகுல் கொடுத்த அடி தான், திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருந்தார். அந்த வகையில் நேற்றைய தினம் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியும், அந்த விவாதத்தில் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்காமல் டைரெக்டாக ராகுலை போட்டு அட்டாக் பண்ணியிருக்காரு.
கூடிய விரைவில் ராகுல் வந்து மிகப்பெரிய அளவிலான பப்பு அப்படிங்கிற ரேஞ்சை தாண்டி முதலமைச்சர் பப்புங்கிற ரேஞ்சை தாண்டி முதலமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குடியரசுத் தலைவருடைய உரை மீதான விவாதத்தில் ஒரு பப்புவுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் உருவாகிறதுக்காக நீங்கள் தான் குரல் கொடுத்தீங்க, ஆனால் அதுக்கான அறுவடை செஞ்சது ஓட்டு ரீதியாக அறுவடை செஞ்சது நாங்கள் தான் அப்படின்னு பாஜக பெருமை பேசிக்கிறதா நரேந்திர மோடி ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கு. ஆமாம், உண்மைதான், ஓட்டு அரசியல் அப்படிங்கிறது வேற, மக்கள் நலன் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது வேற. மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கும் போது மக்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். இன்னைக்கு தேதிக்கு பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிறது போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக செய்கிறோம், மக்களுக்காக குரல் கொடுக்குறோங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா அதுக்கான நாளாகும். ஆனால் மக்கள் புரிகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்போங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். அதனால் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸை பெரிய அளவில் கிண்டல் பண்ணியிருக்கு. அந்த கிண்டலுக்கு சரியான அளவில் பதிலடி கொடுப்பாங்க மக்கள் எப்போ அப்படின்னா இன்றைக்கி இல்லை, இன்னும் ஒரு வருஷம் கழித்து கூட கொடுக்கலாம், இல்லை 5 மாநில தேர்தலில் கூட கொடுக்கலாம். அதனால் மக்களை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பதிலை வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ராகுலுடைய பேச்சுக்கு எதிர்வினையாற்றியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு போட விஷயத்தில் மட்டும் பெரிய அளவில் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. வாய்க்கு வாய் வந்து பார்த்திங்கன்னா டிமானிட்டேஷன் நடக்கும்போது நம்ம பெரிய அளவில் பிரச்சனைக்கு உள்ளானோம், மக்களுக்கு விரோத திட்டங்களாக வேளாண் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வரும்போதும் எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் தட்டில் சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய மனோபாவம் அப்படிங்கிறது மாறணும். அடுத்தவன் தட்டிலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தட்டுக்கு ஏன் சாப்பாடு போல அப்படிங்கிற என்றைக்கு ஒரு மனுஷன் யோசிக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் நாகரிகமான சமூகத்தில் வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடுத்தவனுடைய தட்டிலையும் சோறு கிடைக்கணும் அப்படின்னு என்றைக்கு ஆசைப்பட்றாங்களோ அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக வந்து சுய ஒழுக்கமும் சுயமரியாதையும் கண்டிப்பாக வந்து மனிதநேயமும் மலரும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கான மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஆட்சி சரியில்லைன்னா இன்னொரு ஆட்சியை மாற்ற தானே செய்வாங்க மக்கள். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து இந்த ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் தான் இதை சொல்கிறோம். தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள், ஆட்சி செய்ய வேண்டியது அந்த ஆட்சியாளர்களுடைய கடமை. அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையே எப்பயும் நம்புவோம். பட்ஜெட் விவாதத்தில் பங்கேற்காம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்கே போனார், எங்கே போனார், காணாமல் போயிட்டார். மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட வேலை வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி ஓடிடுறதா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. தொடர்ந்து மக்களவையில் அவர் எழுப்பின குரல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நலனுக்காக எந்த திட்டமோ இழப்பீடோ விவசாயிகளுக்கு அறிவிக்கலை, நீங்கள் சொன்னது ஒன்று இந்த வருஷமே வந்து 2 மடங்கு ஆயிரும் விவசாயிகளுடைய வருமானம் நீங்கள். ஆனால் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பிட்ட மானியம் கூட வந்து வங்கிகள் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக தயாநிதி மாறன் எழுப்பி வச்ச கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு கூட மக்களவையில் நிர்மலா சீதாராமன் இல்லை. சரி, அவர் எங்கெங்கே போயிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்தியா டுடே அப்படிங்கிற பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு விழாவில் போய் பங்கேற்க போயிட்டார். என்னங்க, குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, பட்ஜெட் தொடர்பாக மக்கள் கேள்வி கேட்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற அக்கறை இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கேளுங்க, நீங்கள் யார் கேட்க வேணாம்னு சொன்னேன், நீங்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சரியில்லை அப்படிங்கிறது வெளிவாக தெரியாது தெரியுது. நீங்கள் திருக்குறளையும் பாரதியார் எழுதின வார்த்தைகளையும் மேற்கோள் காட்டி வந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் தமிழர்கள் ஆயிடுவீங்களா, கிடையவே கிடையாது. ஸோ தமிழ் மண் சார்ந்த விஷயங்களையும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் என்றைக்கு நீங்கள் குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் இங்கே தமிழ்நாட்டு பக்கம் ஓட்டு கேட்டே வர முடியும். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மாதிரி பகுத்தறிவாக சிந்திக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிளாஸை கட்ட அடிச்சுட்டு வெளியில் ஊர் சுற்ற போவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான லீவ் எடுக்கிறதுக்கு அதே நேரத்தில் ஒரு உறுப்பினருக்கு உரிமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா உரிமை இருக்குது. அதே நேரத்தில் முக்கியமான நேரத்தில் வந்து நான் வந்து என் சார்ந்த அலுவலையே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கட்டடிச்சுட்டு ஓடுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு மக்களவையில் திமுகவினுடைய எம்பி தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியிருக்கார். இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக போடப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கும்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய இறுதி வேட்பாளர்களுக்கான பட்டியல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் நிறையா பேர் தன்னுடைய வேட்பு மனு வந்து மீதான வேட்பு மனுவை திரும்ப பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி சார்ந்து வந்து
போட்டியிடக்கூடிய எல்லாருடைய அந்த வேட்பு மனுக்கள் எல்லாமே பரிசீலனையில் இருந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. பறக்கும் படை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து பணப்பட்டுவாடா நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக 40 கலெக்டர்கள் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவுறதுக்காக 697 வட்டார பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோகிராஃபர் ஃபுல்லாக வந்து சுற்றி பயணம் பண்ணி அங்கெங்கே பிரச்சாரம் பண்ணுறவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இயங்கக்கூடிய வகையில் வந்து கேமராஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ஷிஃப்ட் அடிப்படையில் அதை கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் போட்டிருக்காங்க. தொடர்ந்து இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பறக்கும் படையால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழகம். அதன் அடிப்படையில் வந்து பிரச்சாரம் 17ஆம் தேதி மாலையோடு ஓய்யுது. 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு எண்ணப்படும் அப்படிங்கிற செய்தியையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஏகப்பட்ட புகார்கள் வரலாம், இடையூறு நடக்கலாம் அப்படின்னா இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து டைரெக்டாக புகார் தெரிவிக்கலாம். இந்த நம்பருக்கு 1800-425-7073 1800-425-7074 இந்த நம்பருக்கு வந்து ரெண்டு நம்பருக்குமே தொடர்பு கொண்டு இது பண்ணலாம். ஆனால் அந்த நம்பருக்கு வந்து கால் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. ஏன்னா வந்து ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுக்கு வந்து இந்த ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது போதுமானு தெரில. இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா கால் டைவர்ஷனுக்கு போயிட்டே இருக்கும், தனித்தனி செக்ஷன் இருக்கும். அது மூலமா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் அந்த புகார் எண் கொடுத்துருக்காங்க, அதை பதிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் மதுரை கிளை மற்றும் சென்னை ஹைகோர்ட்டில் நேரடி விசாரணை தொடங்கியது. அப்போ இத்தனை காலம் ஆன்லைனில் தான் வந்து நீதிபதிகள் வந்து வழக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வழக்கறிஞர்கள் தன்னுடைய வீடுகளிலேயோ அலுவலகங்களிலேயோ இருந்து வழக்கு தொடர்பான விவரங்களை எடுத்து வைப்பாங்க. ஒமைக்ரான் தொற்று குறைய தொடங்கிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்ற மதுரை கிளை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையுமே நேரடி விசாரணை தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. பெண்டிங்கில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குகளுக்கெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. குறுகிய காலத்தில் வழக்கை வந்து விசாரித்து அது தொடர்பான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. வாய்தான் இழுத்தடிக்காதீங்க, வாய் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது, வாழ்க்கை காணாமல் போச்சு அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் ஏராளம். ஸோ மக்களுக்காக வந்து நீதிபதிகள் விரைந்து தீர்ப்பு வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அநீதியான ஒரு தீர்ப்பாக இருக்கக்கூடாது, நியாயமான ஒரு தீர்ப்பை நீதி வழங்கணும் அப்படிங்கிறதுனால காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு சரியான முறையில் வந்து தீர்ப்புகள் வந்து வேகமாக வந்து கிடைக்கணும், நியாயம் வேகமாக கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு திறக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய கதவுகள் மூடப்படாமல் தொடர்ந்து இயங்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இலங்கை அரசினுடைய திடீர் நடவடிக்கையால் அதிர்ச்சி. தமிழக மீனவர் 135 படகுகள் ஒரே நாளில் ஏலம் போயிருக்கு. என்னங்க இவங்க இஷ்டத்துக்கு வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஒரு செய்தியாக இருக்குது. என்ன அப்படின்னா 2015 2019 வரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களோட 105 படகுகள் இலங்கை பகுதியில் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து ஏல விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஏல விடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக மீனவர்களால் அதை மீட்க முடியல. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டு மட்டும் தான் அனுப்ப முடியுது. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுடைய படகுகளை மீட்டு கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எந்த நடவடிக்கையுமே இந்திய அரசு எடுக்கலை. ஆனால் ஒரு ஒன்றிய அரசின் கீழே தான் ஒரு மாநில அரசு இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தொடர்ந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தமிழக மீனவர்கள் தானே, மீனவன் தானே, அவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி மதிக்கக்கூடிய வகையில் தான் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. நாகை மீனவர்களுடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அவங்க துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசியல் செய்கிறதுல மட்டுமே வந்து மும்முரமாக இருக்குது. இப்போ 135 படகுகளை பற்றி உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா மட்டும் பெரிய அளவில் வந்து இது பண்ணுறீங்கல்ல. அப்போ 135 படகுகள் ஒரே நாளில் ஏலம் போயிருக்கு அப்படின்னா அந்த படகை உருவாக்குறதுக்கு ஒரு மீனவன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான், அந்த மீனவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி என்றைக்கி அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஏது யோசிக்கிறதுக்கு நேரம்? அரசியல் பண்ணுறதுக்கும் ஓட்டு போடக்கூடிய மக்களை ஏமாற்றி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை தானே நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேள்வியை மீனவர்கள் போராட்டத்தின் போது எழுப்பியிருக்காங்க. எங்களை பற்றி யாருமே யோசிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் நேரம் இல்லையா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், நாகையில் இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் தொடர்ந்து குரல் எழுப்பி அது தொடர்பான போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க.
ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட செய்திங்கிறது பெரிய அளவில் பேச பொருளாக இருக்குது. ஆனால் இதை வந்து செய்தித்தாள்களில் வெறும் செய்தியாகவே கடந்து போகக்கூடிய சூழல்லாம் இருக்குது. தமிழக மீனவர்களுடைய நலன் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்திய அரசு பின்தங்கி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இல்லை ஒருவேளை வந்து கையாளாகாத தனமா அப்படிங்கிறது தெரியல. இந்திய அரசால் முடியல அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக, எங்களால் முடியல, எங்களுக்கு வக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழக மீனவர்கள் சரி அவங்களால முடியாது போல அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்களால முடியுமா முடியாதாங்கிறத நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்ல அப்படிங்கிற ஒரு நினப்பும் தமிழக மீனவர்கள்ட்ட இருக்குது. ஸோ இதை தாங்கிய செய்திகளும் வந்து செய்தித்தாள்களில் இடம்பெடுத்திருக்கு. 135 படகுகள் ஒரே நாளில் ஏலம் போயிருக்கு. மீனவர்களுடைய படகு தானே, போனால் போயிட்டு போ, நமக்கு என்ன வந்துச்சு. பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களில் சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வு இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றுவதை நேரில் சென்று ஆய்வு செய்ய முடிவு, தமிழக அரசு அறிவிப்பு. ஏன் சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வு ஏன் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களில்? ஏன் அப்படின்னா ஹிஜாப் போராட்டம் வந்து கர்நாடகாவில் பெரிய அளவில் பேசுபொருளாயிருச்சு. மதமாற்ற தடை சட்டங்கிறது பக்கத்து மாநிலம் தாண்டி தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமூக நீதிக்கான காலங்காலமாக நம்ம கட்டுக்காத்த சமூக நீதியை குலைக்கக்கூடிய வகையில், சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில், நாட்டோட அமைதியை பாதிக்கக்கூடிய வகையில் சில கையாளாகாத நபர்கள் வந்து தங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகார வரம்பில் மண்டையில் மேலே ஏறி ஒவ்வொரு ஏறி உட்காந்து ஒரு கொட்டு கொட்டக்கூடிய வகையில் சமூக நீதி கட்டமைப்பு அப்படிங்கிறது கூட்டமைப்புங்கிறது உருவாக்கி அது தொடர்பாக வந்து மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிறுவனங்களையும் மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, எது சுயமரியாதை, எது வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு போராடுங்க. ரெண்டாவது, படிக்கக்கூடிய இடங்களில் எந்த மாதிரியான சீருடை உடுத்தணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு வந்து அறிவுறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சமூக நீதி கூட்டமைப்பு சைடில் வந்து முதலமைச்சர் வந்து அறிவுரை பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் இதை ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு அவங்க டிராவல் பண்ணுவாங்க தமிழ்நாடு முழுக்க. ஐஐடி வளாகத்தில் மான்கள் இறப்பு அதிகரிப்பு, டிசம்பரில் மட்டும் 11 மான்கள் உயிரிழப்பு தான் தகவல் வந்து கிடச்சிருக்கு. இங்கே தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் அம்பலமாயிருக்கு. 11 மான் மட்டும் கிடையாதுங்க, இங்கே நீங்கள் ஐஐடி பக்கம் போனீங்க அப்படின்னா நிறையா மான்கள் வந்து செத்து கிடக்கும், ரோட்டில் போகும்போதே பார்க்க முடியும். ஐஐடி வளாகம் அப்படிங்கிறது அது ஒரு தனி கேம்பஸ், நீங்கள் சாதாரணமாக உள்ளே போயிட முடியாது. நான் பத்திரிகையாளராக ரிப்போர்ட்டராக இருக்கும்போது உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஐஐடிங்கிறது வந்து என்னதான் நடக்கும். ஒரு மாணவர் வந்து தற்கொலை பண்ணிப்பான், ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில் இருக்காது. போலீஸ் வருவாங்க, போலீஸ்காரங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருக்கக்கூடிய இயக்குனர் வந்து ரொம்ப சமரசமாக பேசிப்பாங்க. அந்த ஏரியா அப்படிங்கிறது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது தான். அதனால் ஐஐடியை மீறிலாம் வந்து காவல்துறையாலேயே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான சூழ்நிலை. உள்ளுக்குள்ளே காவல்துறை என்றாகிறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதுக்குள்ளே அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவான், கொலையாலேயே ஓடி போயிடுவான். அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி வளாகம் அப்படிங்கிறது கண்காணிப்பு வளையத்துக்கு அப்பாற்பட்டது தான் ஐஐடி வளாகம். அதில் வந்து மனுஷன் செத்தாலே அங்கே கேட்பாது கிடையாது. அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சென்னை மாதிரியான தலைநகரத்தில் தான் இருக்குது. ஐஐடியில் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னால் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹை லெவல்லாம் இருக்கக்கூடிய, எப்படி வந்து ஒரு நைட் கிளப்பு பார் இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஏரியா தான் ஐஐடி வளாகம் அப்படிங்கிறது. அந்த ஐஐடி வளாகத்துக்குள்ளே என்னென்னால் நடக்கும் அங்கே கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரங்கிறது இங்கே தமிழக அரசுக்கு இருக்கா என்னன்னே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் ஐஐடியில் மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க, அதுக்கான சரியான நீதி கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இன்ன வரைக்கும் கிடச்சதில்லை. ஆனால் மான்கள் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி 11 மாணவர்கள் உள்ளவர்களும் தகவல் அறிவு உரிமைச்சரத்தை கொடுத்துருக்காங்க. அங்கே நிறைய மான்கள் ஆனால் செத்து போய் தான் கிடக்கும். ரெண்டாவது, அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரோ என்னென்னமோ பண்ணுவாங்க, அதை நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடாக எந்த இடத்துல வேணாலும் நம்ம சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதை நேரடியாக நம்ம போய் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தில் டிசம்பரில் மட்டும் 11 மான்கள் உயிரிழப்புங்கிற தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஐஐடி வளாகத்தில் வாக்கிங் போகக்கூடிய எல்லாருக்குமே இந்த விவரம் தெரியும். ஐஐடிங்கிறது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டையும் தாண்டி செயல்படக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வேண்டியது இருக்கு. சிவசங்கர் பாபாவுக்கு சொந்த செலவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி கோரி மணி. இங்கே சிவசங்கர் பாபா யார் அப்படின்னா, தொடர்ந்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிவசங்கர் பாபாங்கிறவர் கடந்த ஜூன் மாதம் 16 கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, வந்து ரொம்ப வயசானவராக இருப்பார். பார்த்தீங்கன்னா மாணவிகளை தொட்டு அவங்க கிட்ட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு மாணவிகள் வந்து பல்வேறு தரப்பினர் வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இது ரிலேட்டடாக வந்து பாலியல் அத்துமீறல் தொடர்பான பல்வேறு வழக்குகள் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரி ஒருத்தவங்க
மனு போட்டு அவருக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க, வயசான காலத்தில் ஏதாவது பார்த்து பண்ணுங்க, தப்பு பண்ணிட்டாரு ஓகே சரிதான், அதே நேரத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையும் நம்ம செஞ்சாகணும்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு தெரிவித்திருக்காங்க. சிபிசிஇடி சிறைத்துறை பதில் தர்றதுக்கு ஹைகோர்ட்டு தொடர்பாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, பிராமின்ங்கிறது சாதி கிடையாது, அது ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறைன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதல்வர், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் சர்மா அப்படிங்கிறவர். இவர் இதை எங்கே பேசியிருக்காரு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து வர 10ஆம் தேதி வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து இரவு வந்து ஜோவார் அப்படிங்கிற பகுதிக்கு போய், ஜேவார் அப்படிங்கிற பகுதிக்கு போய் கௌதம் உத்தவர் நகரில் இருக்கக்கூடிய ஜேவார் பகுதியில் பாஜக சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. நான் பிராமின்ங்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு. பிராமின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த வாழ்க்கை முறையாக, அப்படிலாம் கிடையாது. பிராமின்ங்கிறது ஒரு சாதியே கிடையாது. பிராமின் அப்படிங்கிறவங்க பிற மண்ணை சேர்ந்தவங்க, அதனால தான் அவங்களுக்கு பேர் வந்து பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதியிலுக்குள்ளேயே வரவே மாட்டாங்க. அவங்க இந்த ஓசி கேட்டகரி அப்படிங்கிறதுலாம் வரலாற்றை நல்லா புரட்டி பார்க்கும்போது, பிற மண்ணினவர்கள் அப்படிங்கிறவங்க கைபர் போலன் கணவால் வழியாக வந்தவங்க, அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்களோட பிளட் இன்னமும் இந்தியர்களிடத்தில் வந்து வந்து கலக்கப்படவே இல்லை. அவங்க நம்ம கூட கலக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க பிற இனத்தை சேர்ந்தவங்க. ஒரு இனம் எப்படி இன்னொரு இனத்துக்கு உள்ளே வந்து வர முடியாதோ, அதே மாதிரி அவங்க தனி இனமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிற மண்ணினை சேர்ந்தவங்க தான். அவங்க பிராமின் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் சும்மா பெருமையாக வந்து வச்சுக்கிறீங்க. பிற மண்ணை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு பேர் பிற மண்ணினர். இந்த நாட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரவங்களே அவங்க கிடையாது. அப்போ அவங்க சாதி அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ளேயே வரமாட்டாங்க. வேற ஒரு இனம் அவங்க, அவங்க தமிழ் இனமோ நம்ம மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இனத்தில் சேர்ந்தவங்களோ கிடையாது. அவங்க தனி இனம். அவங்க வந்து ரஷ்யாவிலேருந்து வந்ததாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மூக்கு புடப்பாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவியல் ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து அது சாதி கிடையாது, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஆனால் உயர்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் கடமையாக இருக்குது. இங்கே எல்லாருக்குமே சமத்துவ சகோதரத்துவ பொதுவுடைமை கூட்டுறவு சமூகம் அப்படிங்கிறது தான் இங்கே இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் இருக்கக்கூடியது. அதே அடிப்படையில் இங்கே வந்து சாதியோ மதமோ இனமோ அப்படிங்கிறதுலாம் தாண்டி இங்கே வந்துட்டீங்க, வாழ்கிறதுக்கு வழி கேட்டு வந்திருக்கீங்க, வாழ்கிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. உயர்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை தான். அந்த வாழ்க்கை முறையை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நானும் அண்ணன் தம்பி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இருக்கணும்னா இருங்க, இருக்க முடியாட்டி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. மக்கள் அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நடிகை ரோஜா திடீர் சந்திப்பு. எங்கே? முதல்வர் மு.க. ஸ்டாலினோட ஆந்திர மாநில எம்எல்ஏவும் நடிகையுமான ரோஜா இன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்காங்க. நேற்று எதுக்காக சந்திச்சு பேசியிருக்காங்கன்னா, அவங்களுடைய தொகுதி வந்து பார்த்திங்கன்னா எல்லையோரத்தில் இருக்குது. எங்கே? தமிழ்நாடு, ஆந்திரா, அதுக்கு இடப்பட்ட கேப்பில் நகரி அப்படிங்கிற ஏரியாவில். அந்த நகரிங்கிற ஏரியாவில் யார் வந்து அதிகமாக படிக்கிறாங்கன்னா தமிழ் மாணவர்கள் அதிகமாக பள்ளிக்கூடத்தை நாடக்கூடியவங்க. அப்போது அந்த மாணவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, தமிழ் மொழிய புக்கு கிடைக்கல. ஸோ தொடர்ந்து இது ரிலேட்டடாக வந்து லெட்டர் போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்காதனால நேரடியாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரோஜா வந்து அவங்களுடைய கணவரோடு சேர்ந்து வந்து நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் புத்தகங்களை எங்களுடைய அரசு சார்ந்து கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நலன் விசாரிக்கப்பட்டிருக்கு. அங்கே ஆந்திராவில் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரிலேட்டடாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடிகை ரோஜா கிட்டையும் செல்வமணி கிட்டையும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சூரியன் பிரகாசிக்குது, பாஜகவோட வானிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே அவனை செய்ய தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன செஞ்சுருக்காங்க அங்கே வந்து மக்கள் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போய் நிற்கிறதுக்கு? ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது சொன்னது யார் அப்படிங்கன்னா, பிரதமர் வராது குறித்து எதிர்கட்சிகள் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஜெயந்த் சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்து தொடர்பாக பேசியிருக்காரு. தொடர்ந்து பாஜக மீதான ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் தான் உத்தரப்பிரதேசத்தில் நிலவுது. யோகி ஆதித்யநாத் வந்து வெறுமனை வந்து இந்துத்துவ கொள்கையை மட்டும்தான் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கோமியம் குடிக்கிறதுல மட்டும்தான் தன்னுடைய ஆர்வத்தை காட்டுறாரே தவிர மக்களுக்கான பசுமையில் இருக்கக்கூடிய அக்கறையை மக்கள் மீது செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓட்டு போடுறது வந்து பசுமாடு கிடையாது. ஓட்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மக்களாட்சி அப்படிங்கிறதுனால மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்கிறதுனால அந்த மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகளையோ ஒரு சாலை வசதிகளோ ஒரு பேருந்து வசதியோ கல்வி அறிவு இல்லாததுனால பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்க முடியும். ஊபியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி பெரிய அளவில் இருக்காது. தமிழ்நாடு மாதிரியான முற்போக்கான மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே சில விஷயங்களை செய்கிறதுக்கும் வந்து பாஜக அரசுக்கு வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றதுக்கு வசதியாக இருக்கும்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறதா நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தியை தாங்கி தான் இப்போது இந்த செய்தியும்
வீடியோ நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் மம்தா வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, அகிலேஷ் யாதவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறாங்க. அதே நேரத்தில் அகிலேஷ் யாதவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் வந்து போட்டியிடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் அங்கே ஜெயிக்கணும், ஓட்டுகள் சிதறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் மட்டுமல்ல, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வந்து அந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்குது. உபியை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பாஜகவினுடைய கையிலிருந்து விடுபட்டது மாதிரி தான். ஒரு சிறையிலிருந்து வெளிவந்த பறவை மாதிரி மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து சுதந்திரமாக கட்ட சுத்தமாக சுவாசிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் மம்தா வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறதா செய்தி வெளியாகிருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை தழுவி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்குது. வரக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதியும், பஞ்சாபில் வந்து 20ஆம் தேதியும் தேர்தல் நடக்க இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றத்துக்கு வழிகோலக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்திலையும் மக்களவையிலையும் மாநிலங்களவையும் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஹிஜாப் அப்படிங்கிற பிரச்சனை, சிறுபான்மையினருக்கு எதிரான பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று கிளம்பியிருக்கு. அதே நேரத்தில் வந்து பட்ஜெட் தொடர்பான எதிர்ப்பு விவாதங்கள், பட்ஜெட் கூட்டத்தில் தொடரில் வந்து நிர்மலா சீதாராமன் பங்கேற்காதது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாஜகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கு. நாட்டு நலன் சார்ந்த ஒரு அக்கறை எதுவுமே இல்லை. இந்துத்துவா கொள்கை அடிப்படை மதமாற்றத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ராமருக்கு கோயில் கட்டுறேன், கிருஷ்ணனுக்கு கோயில் கட்டுறேன், இதனால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 5 மாநில தேர்தலில் மக்கள் சிறப்பான ஒரு பதிலை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இது மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது, செய்தித்தாள்களில் தொடர்ந்து நம்ம படிக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் இதை பதிவு பண்ணுறோம். இருக்கக்கூடிய செய்தித்தாள்களை பரட்டி பார்க்கும்போது இதுதான் உண்மை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. சன்பிக்சர்ஸ் தயாரிப்பில் விஜய் நடிக்கக்கூடிய பீஸ்ட் படத்தோட முதல் பாடல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அராபிக் அப்படின்னு குத்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான டீசர் வெளியாகி பெரிய அளவில் பேசுபொருளாச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தோட முதல் பாடல் வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகுதுன்னு ஒரு செய்தி. இது தொடர்பான டீசர், அதுக்கப்புறம் அனிருத்து, சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் வந்து அவர் பேரான நெல்சன், இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நேற்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், தொடர்ந்து அது ரிலேட்டடான முதல் பாடல் வெளியாகிறது தொடர்பான விவரங்களும் வெளியாகி யூடியூப்ல வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கு. சமூக ஊடகங்கள்லையும் விஜய் பற்றின பேச்சு பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு. காரணம் என்னன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறதுல விஜய் மக்கள் இயக்கம் பெரிய அளவில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கு அப்படிங்கிறதுனால. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா, தமிழகம் தாண்டி இந்தியாவை கலந்து உலகம் முழுவதும் பல்வேறு செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.